மாநில சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து இன்றைய கொரோனா தொற்று குறித்தான விரிவான அறிக்கை தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 5,835 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக இன்று 989 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்று வரை 3,20,355 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் தினந்தோறும் தமிழகத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விமானம் மூலமாக சிங்கப்பூரிலிருந்து தமிழகம் திரும்பிய 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று விமானம் மூலமாக கர்நாடகாவிலிருந்து தமிழகம் திரும்பிய 3 பேருக்கும் ஆந்திரா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழகம் வந்த தலா ஒருவருக்கும் இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சாலை மார்க்கமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து தமிழகம் திரும்பிய 8 பேருக்கும் கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வந்த 4 பேருக்கும் பீகாரிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் தமிழகம் திரும்பிய தலா 2 பேருக்கும் ஆந்திரா ஒடிசா மாநிலங்களிலிருந்து தமிழகம் திரும்பிய தலா ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் எண்ணிக்கை கணிசமாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழகத்தில் 5,146 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் வீடு திரும்பியவர்கள் மொத்த எண்ணிக்கையானது 2,61,459 ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கையானது ஒட்டுமொத்தமாக உறுதி செய்யப்பட்டவர்களில் 85% மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 67,275 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்று வரை 35,99,300 மாதிரிகள் இன்று வரை பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோன்று தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 65,560 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் இன்று வரை ஒட்டுமொத்தமாக 33,75,596 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனைகளானது தமிழகம் முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வரக்கூடிய 134 பரிசோதனை மையங்கள் மூலமாக தினந்தோறும் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக 61 அரசு பரிசோதனை மையங்களிலும் 73 தனியார் பரிசோதனை மையங்கள் மூலமாகவும் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த எண்ணிக்கையானது மற்ற மாநிலங்களை விட நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதேபோன்று பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த மையங்களின் எண்ணிக்கையும் தமிழகத்தில் தான் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சராசரியாக தமிழகத்தில் நாளுக்கு நாள் 60,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அதேபோன்று இன்றும் 65,560 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களில் 3,549 பேர் ஆண்களுக்கும் 2,286 பேர் பெண்களுக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று வரை 1,93,226 பேர் ஆண்களுக்கும் 1,27,100 பேர் பெண்களுக்கும் 29 திருநங்கைகளுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களில் இன்று மட்டும் 119 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழப்பு எண்ணிக்கையானது தமிழகத்தில் 5,397 ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று அரசு மருத்துவமனைகளில் 81 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 38 பேரும் உயிரிழந்துள்ளனர். மாவட்ட வாரியாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் விவரம் பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக சென்னையில் இன்று 989 பேர் இன்று கொரோனா தொற்றினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனர். இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் 86 பேரும் செங்கல்பட்டில் 453 பேரும் கோவையில் 289 பேருக்கும் கடலூரில் 258 பேருக்கும் தருமபுரியில் 21 பேருக்கும் திண்டுக்கல்லில் 141 பேருக்கும் ஈரோட்டில் 50 பேருக்கும் கள்ளக்குறிச்சியில் 86 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 243 பேருக்கும் கன்னியாகுமரியில் 186 பேருக்கும் கரூரில் 40 பேருக்கும் கிருஷ்ணகிரியில் 9 பேருக்கும் மதுரையில் 151 பேருக்கும் நாகப்பட்டினத்தில் 71 பேருக்கும் நாமக்கல்லில் 47 பேருக்கும் நீலகிரியில் 7 பேருக்கும் பெரம்பலூரில் 31 பேருக்கும் புதுக்கோட்டையில் 131 பேருக்கும் ராமநாதபுரத்தில் 60 பேருக்கும் ராணிப்பேட்டையில் 57 பேருக்கும் சேலத்தில் 173 பேருக்கும் சிவகங்கையில் 65 பேருக்கும் தென்காசியில் 138 பேருக்கும் தஞ்சாவூரில் 154 பேருக்கும் இன்று வரை கொரோனா தொற்று உறுதி செய்ய இன்று மட்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று தஞ்சாவூரில் 154 பேருக்கும் தேனியில் 286 பேருக்கும் திருப்பத்தூரில் 64 பேருக்கும் திருவள்ளூரில் 390 பேருக்கும் திருவண்ணாமலையில் 152 பேருக்கும் திருவாரூரில் 27 பேருக்கும் தூத்துக்குடியில் 103 பேருக்கும் திருநெல்வேலியில் 189 பேருக்கும் திருப்பூரில் 64 பேருக்கும் திருச்சியில் 161 பேருக்கும் வேலூரில் 143 பேருக்கும் விழுப்புரத்தில் 104 பேருக்கும் விருதுநகரில் 219 பேர் என இன்று மட்டும் 5,835 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் பார்க்கும்போது சென்னையில் அதிகபட்சமாக
இன்று 1070 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 388 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். கோவையில் 175 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 290 பேரும், கன்னியாகுமரியில் 249 பேரும், ராணிப்பேட்டையில் 159 பேரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தேனியில் 275 பேரும், திருவள்ளூரில் 282 பேரும், தூத்துக்குடியில் 225 பேரும், திருநெல்வேலியில் 203 பேரும், விருதுநகரில் 225 பேர் என இன்று மட்டும் தமிழகத்தில் 5146 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்று வரை சென்னையில் அதிகபட்சமாக 113,058 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இன்று வரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையானது 99,806 இருக்கிறது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் எண்ணிக்கை சென்னையில் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கையில் 89% மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து சிகிச்சையில் 10,868 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பார்க்கும் பொழுது 53,499 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். 0 முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 15,614 குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 8,191 ஆண் குழந்தைகளுக்கும், 7,423 பெண் குழந்தைகளுக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 13 முதல் 60 வயதுடைய 264,467 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 1,60,052 பேர் ஆண்களுக்கும், 1,04,386 பேர் பெண்களுக்கும், 29 திருநங்கைகளுக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 60 வயதை கடந்த 40,274 பேருக்கு உறுதி செய்யப்பட்டதில் 24,983 பேர் ஆண்களுக்கும், 15,291 பேர் பெண்களுக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் விமானம் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் சாலை மார்க்கமாகவும் தமிழகத்திற்கு வந்தவர்கள் பயணிகளின் எண்ணிக்கையானது இன்று வரை 5,67,334 இருக்கிறது. இவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் மூலமாக 5,886 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 விமான நிலையங்கள் வழியாக தமிழகத்திற்கு இன்று வரை 3,276 விமானங்கள் வந்திருக்கிறது. அதில் பயணிகளாக தமிழகம் திரும்பிய 2,43,523 பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 726 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று சென்னை தூத்துக்குடி துறைமுகம் வழியாக 6 பயணிகள் கப்பல் தமிழகம் வருகை தந்துள்ளது. இதில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மட்டும் 5 பயணிகள் கப்பல் மூலமாக 2,286 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் மூலமாக 34 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தொடர்ந்து அந்த பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த எண்ணிக்கையும் மற்ற மாநிலங்களை விட அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சென்னையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படக்கூடிய அந்த நபர்களின் எண்ணிக்கையானது 1,000 குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தினங்களுக்கு இன்னும் இந்த எண்ணிக்கை குறைக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதேபோன்று மற்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக கொரோனா தொற்று எண்ணிக்கையானது படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி குணா.